நகர்வதுதான் நதிக்கு அழகு, வளர்வதுதான் செடிக்கு அழகு, அதுபோல முயல்வதுதான் மாணவனுக்கு அழகு என்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள். இப்போ நமக்கு இந்த வினாத்தாள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 28வது வினா என்ன வினா அப்படின்னா விடைக்கேற்ற வினா, 2 மதிப்பெண்கள். இந்த 2 மதிப்பெண்களை எவ்வாறு மிகவும் எளிமையாக பெறுவது என்பதை இந்த தென்காசி தமிழச்சி என்ற இணையதளத்தில் இந்த பதிவின் மூலம் நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். சரி, நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். இப்போது விடைக்கேற்ற வினா எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுவாய், 2வது செய்யப்படும் பொருள், 3வது பயனிலை. சரி, இப்போ எழுவாய்னா என்ன? ஒரு தொழிலை யார் செய்கிறார்களோ அவர் எழுவாய். இப்போ திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார். இதில் திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் தான் அந்த தொழிலை செஞ்சார், அதனால் அவர் வந்து எழுவாய். ரைட். அடுத்து அந்த எழுவாய் ஒரு தொழிலை எந்த பொருளை கொண்டு செய்ததோ அது செய்யப்படும் பொருள். இப்போ திருவள்ளுவர் எதை கொண்டு எதை இயற்றினார்? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போ இதில் வந்து திருக்குறள் என்பது செயற்பாட்டு பொருள் என்பது வந்து நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எழுவாய் செயற்பட பொருளை கொண்டு என்ன செய்ததோ அது பயனிலை. இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இங்கே வந்து இயற்றினார் என்பது பயனிலை. இந்த எழுவாய், செயற்பட பொருள், பயனிலை, இந்த மூணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு விடைக்கு வந்து வினா அமைப்பது ரொம்ப சுலபமாக அமையும். இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எழுவாய்னா என்னென்னா ஒரு தொழிலை செய்பவர் யாரோ அவர் தான் எழுவாய். இப்போ திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார், இதில் எழுவாய் என்பது திருவள்ளுவர். அதே மாதிரி திருவள்ளுவர் எதை இயற்றினார்? இது திருக்குறள். இது திருக்குறள் என்பது வந்து செயற்பட பொருள். இப்போது திருவள்ளுவர் திருக்குறளை என்ன செய்தார்? இயற்றினார். இயற்றினார் என்பது பயனிலை. ரைட். இப்போ எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வச்சு நம்ம எப்படி வந்து வினாக்கள் அமைக்குது? ரொம்ப எளிமைங்க. இந்த எழுவாய் இப்போ எங்கேயெல்லாம் வருதோ அந்த எழுவாயை எடுத்துட்டு அந்த இடத்துல யார் அப்படிங்கிறத வந்து சேர்த்துட்டு கடைசியில் வினாக்குரிய போட்டிங்கன்னா ஒரு வினா எளிமையாக வந்து நமக்கு தயாராகிடும். இப்போ நம்ம எழுவாயை பொறுத்தவரை அந்த 5 பால்களும் தான் வரும். என்ன பால் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலர்பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 பாலில் ஏதாவது ஒன்றா தான் கண்டிப்பாக எழுவாயாக இருக்கும். இப்போ ஆண்பால் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அவன், அவள், அவர். இப்போ பெண்பால்னு எடுத்துக்கிட்டால் அவள், அவர் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து பலர்பால்னா வந்தார்கள். அதே மாதிரி நம்ம ஒன்றன்பால்னா அது பல மைல் ஆடியது, பலவின் பால்னா மைல்கள் ஆடின. இந்த மாதிரி வந்து நம்ம 5 பால்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான், இதில் ஒன்று தான் வந்து கண்டிப்பாக எழுவாகவே அமையும். இந்த எழுவாயை எடுத்துகிட்டு யார் அப்படிங்கிற ஒரு சொல்ல சேர்த்துட்டோம்னா வினா வந்து நமக்கு எளிமையாக கிடச்சிரும். இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார். இதில் நமக்கு தெரியும் பாரதியார் தான் எழுவாய். அந்த பாரதியாரை தூக்கி கடாசிட்டு அதில் யார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேருங்க, யார் பாப்பா பாட்டு பாடினார், ஒரு வினாக்குரியை போட்டால் எளிமையாக வந்து அந்த வினா வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எழுவாயை எடுத்துகிட்டு யாரை சேர்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ரெடி ஆயிரும் அப்படின்னா அது ஒரு வினா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து எழுவாயை எடுத்துகிட்டு யார் அப்படிங்கிறத போட்டு அமையக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2வது வந்து பார்த்துச்சுக்கலாம். 2வது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது செய்யப்படும் பொருள். இப்போ இந்த செய்யப்படும் பொருளை வந்து எந்த இடத்துலலாம் வருதோ, செய்யப்படும் பொருளை பொறுத்தவரை எப்போனா உயிரற்ற பொருட்கள் அந்த மாதிரி தான் வந்து வரும் மேக்ஸிமம். அதனால் வந்து அந்த உயிரற்ற பொருட்கள் வரக்கூடிய இடத்த வந்து அதை எடுத்து போட்டு அதில் வந்து எவை அப்படிங்கிறத வந்து சேர்த்துட்டிங்கன்னா, இல்லை எது அப்படிங்கிறத வந்து சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வினா வந்து கிடச்சிரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாரதியார் பாப்பா பாட்டு இயற்றினார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாப்பா பாட்டு அப்படிங்கிற ஒரு நூல், அந்த நூலை தூக்கி கடாசிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ பாரதியார் எதை இயற்றினார், இல்லைன்னா பாரதியார் எது இயற்றினார், இந்த மாதிரி வந்து சொன்னோம்னா நமக்கு வினாக்கள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து கிடச்சிரும். அதனால் வந்து விடைக்கேற்ற வினா அமைக்கிறதுல வந்து நம்ம எழுவாய், செய்யப்படும் பொருள், இது ரெண்டுமே வந்து நம்ம கவனம் செலுத்தினோம்னா எளிமையாக வந்து 2 மதிப்பெண்கள் வாங்கிடலாம். இந்த விடைக்கேற்ற வினா அமைக்கும் பொழுது வந்து நம்ம எந்த இடத்துல வந்து தவறுதல்கள் செய்வோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா வினாக்குறி போடாமல் விட்டுருவோம். வினாக்குறி போடாமல் விடக்கூடாது, ஏன்னா விடைக்கேற்ற வினா அமைக்கும் பொழுது வினாக்குறி கண்டிப்பாக வந்து இருக்கணும். அடுத்து இந்த யார் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி எழுவாயும் எழுதிடுவோம், அந்த மாதிரி வந்து எழுதக்கூடாது. அதை கவனிக்க
பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பயனிலையை வச்சு வினாக்கள் வந்து அமைக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினாரா, பாரதியார் பாப்பா பாட்டு இயற்றினாரா, அந்த மாதிரி வந்து வினாக்கள் வந்து கேட்கவே கூடாது. அது வந்து சரியான வினாக்கள் அல்ல. அதே மாதிரி வந்து கோடிட்ட இடம் அந்த மாதிரி வினாக்களை வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கேட்டோம்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும். அதனால் வந்து நீங்கள் விடைக்கேற்ற வினா அமைக்கும் பொழுது எழுவாய் செய்யப்படும் பொருள் என்ற இரண்டை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு வினாக்கள் அமைத்தால் மிக எளிமையாக வினாக்கள் அமைத்து விடலாம். வினாக்குறி மறைக்காமல் போடும் பொழுது நமக்கு இரண்டு மதிப்பெண்களை எளிமையாக பெற்றுவிடலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை மீண்டும் மீண்டும் பார்த்து இந்த விடைக்கேற்ற வினா பகுதியிலிருந்து இரண்டு மதிப்பெண்களை எளிய முறையில் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.